ஜெயம் ரவி அவர்கள் அஃபீஷியலாகவே ஜெயம் ரவியோட அப்கமிங்கான மூவியான அகிலன் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்னைக்கு மார்னிங் 10:10 ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாக போகிறதா நேற்று ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு அகிலன் படத்தோட ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாக போகுது. விஜய் ஆண்டனி மற்றும் அருண் விஜயோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க மூவி அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள் படத்தோட ட்ரீசர் இன்னைக்கு அஃபீஷியலாக சூர்யா அவர்கள் 5 மணிக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான மூவியான தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி வாத்தி படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக தமிழ் சினிமாவில் ராக்கி மற்றும் சாணி காகிதம் படத்தை இயக்கின டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரனோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் தனுஷை வச்சு அப்கமிங்காக இயக்க இருக்க படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ பார்த்துருக்காரு. படத்தோட டைட்டில் கேப்டன் மில்லர்ன்ற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஆகஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்த அப்டேட்ஸ் பிரகாரம் அருண் மாத்தேஸ்வரன் தனுஷை வச்சு இயக்க இருக்க படத்தில் பிரியங்கா மோகன் அவர்கள் தனுஷுக்கு பேராக நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் வாத்தி படத்தோட கம்ப்ளீட்டான ஒர்க் முடித்த உடனே அருண் மாத்தேஸ்வரனோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அண்ணாத்த படத்தில் ரஜினி கூட இணைஞ்சு நடிக்கிறதுனால அவங்களுக்கான பொன்னியின் செல்வன் வாய்ப்பு தவறி போயிடுச்சு. ஜெயம் ரவி கூட பேராக நடிக்கிறதா இருந்தாங்க பொன்னியின் செல்வன் படத்தில். இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஜெயம் ரவியோட அப்கமிங்கான 2 படத்துக்கு ஜெயம் ரவிக்கு பேராக நடிக்கிறாங்க.